हेलो फ्रेंड्स वेलकम टू बी हाइव होप यू आर ऑल डूइंग गुड இன்னைக்கு நம்ம ரேண்டம் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்க போறோம் ஜாயின் மீ லெட்ஸ் கெட் தி பால் ரோலிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பாடுறது பிடிக்கலனா காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கோ இதுல நம்ம அடைச்சுக்கோ இதுக்கு பிளக்ங்கற வார்த்தை யூஸ் பண்ண போறோம் இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படினு பார்க்கலாம் இஃப் யூ டோன்ட் லைக் மீ சிங்கிங் பிளக் யுவர் இயர்ஸ் வித் காட்டன் அப்படினு சொல்லலாம் இப்போ பிளக் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு சென்டென்ஸும் பார்க்கலாம் I plugged my ears with cotton to avoid cold air entering into my ears. இதோட மீனிங் குளிர்ந்த காற்று என்னோட காதுக்குள்ளார போகாம இருக்க நான் என்னோட காதுல பஞ்சைய வச்சு அடைச்சிருந்தேன் அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்க துணியில இருந்த கறைய பிரஷ் வச்சு தேய்ச்சாங்க. இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா She scrubbed the stains out of the clothes using clothes brush அப்படினு சொல்லலாம். Clothes brushனா நம்ம துணி துவைக்கிற பிரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் clothes brush அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்க துணிகளை அடிச்சு துவைச்சாங்க துணிகளை அடிச்சு துவைப்பாங்க இல்லையா இந்த துணிகளை அடிச்சு துவைச்சாங்க அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா she slammed the clothes onto the rock அப்படினு சொல்லலாம் இல்லனா she beat the clothes on the rock அப்படினு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா I don't know what to say அப்படினு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் என்னோட ஷூஸ் தேஞ்சிடுச்சு இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா My shoes are worn out. இல்ல my shoes are beat up அப்படினு சொல்லலாம். இந்த worn out and beat up இது ரெண்டத்தையும் நம்ம ஷூஸ் தேஞ்சு போறதுக்கு மட்டும் இல்ல. ஷூ பழுசா ஆயிடுச்சு, ஷூ கிழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கும் நம்ம worn out and beat up இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ footwear related sentences ஒரு சிலது பார்க்கலாம். Soles of my shoes are coming off or soles of my shoes are falling off. இப்போ ஷூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் பார்ட் மட்டும் தனியா கழண்டு வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி கழண்டு வர்றது தான் நம்ம சோல்ஸ் ஆஃப் மை ஷூஸ் ஆர் கம்மிங் ஆஃப் இல்ல சோல்ஸ் ஆஃப் மை ஷூஸ் ஆர் ஃபாலிங் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் த ஹீல் ஆஃப் மை சாண்டில் கேம் ஆஃப் இல்லனா த ஹீல் ஆஃப் மை சாண்டில் ப்ரோக் இதோட மீனிங் என்னன்னா என்னோட சாண்டில்ல ஹீல் உடஞ்சு போயிடுச்சு இல்லனா என்னோட சாண்டில்ல ஹீல் தனியா வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ஸ்லிப்பர்லாம் போடுவோம் இல்லையா அதுல வார் அருந்துரும் அந்த வார் அருந்துடுச்சு அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா The strap of my slipper broke. அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபியூஸ் போயிடுச்சு இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா த ஃபியூஸ் ப்ளூ அவுட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபியூஸ் ப்ளூ அவுட் இதுக்கே நம்ம இன்னொரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் பார்க்கலாம் த ஃபியூஸ் ப்ளூ அவுட் வென் ஐ ஸ்விட்ச்ட் ஆன் த ரெஃப்ரிஜரேட்டர் இதோட மீனிங் என்னன்னா நான் ஃபிரிட்ஜ ஆன் பண்ணதும் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் You will blow a fuse out if you put washing machine and water heater at the same time. இதோட மீனிங் என்னன்னா நீ வாஷிங் மெஷினையும் வாட்டர் ஹீட்டரையும் ஒரே சமயத்துல போட்டீங்கன்னா ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த ஃபியூஸ் ப்ளூ அவுட் டியூ டு த ஓவர்லோட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இதோட மீனிங் என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஓவர்லோட் ஆனதுனால ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஏன் காலை தாங்கி தாங்கி நடக்கிற காலை தாங்கி நடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற வேர்ட் லிம்ப் இப்போ ஏன் காலை தாங்கி நடக்கிற இதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னா ஒய் ஆர் யூ வாக்கிங் வித் அ லிம்ப் அப்படின்னு கேட்கலாம் இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹீ வாக்ஸ் வித் அ லிம்ப் இதோட மீனிங் அவர் காலை தாங்கி நடப்பார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஷீ இன்ஜர்ட் ஹர் ரைட் லெக் சோ ஷீ வாக்ஸ் வித் அ லிம்ப் இதோட மீனிங் அவளோட இடது காலில் அடிபட்டுச்சு அதனால அவ காலை தாங்கி தாங்கி நடக்கிறா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் காலை தேய்ச்சி தேய்ச்சி நடக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேய்ச்சி நடக்காத அப்படின்றதுக்கு நம்ம ஷஃபிள் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம் இப்போ காலை தேய்ச்சி நடக்காத இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஷஃபிள் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஷஃபிளிங் யுவர் ஃபீட் வில் குயிக்லி வேர் யுவர் ஷூஸ் அவுட் இதோட மீனிங் நீ காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்தா உன்னோட ஷூஸ் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம் இதே நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா ஷஃபிளிங் யுவர் ஃபீட் வில் குயிக்லி பீட் யுவர் ஷூஸ் அப் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கும் அதே மீனிங் தான் காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்தா உன்னோட ஷூஸ் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு பார்த்தா இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க